வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில் இருக்கோம். இங்கு ஓங்காரக்குடியில் பௌர்ணமி விழாவிற்கு வந்திருக்கும் அன்பர்களின் அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். உங்கள் பேருங்க ஐயா? எஸ், நந்தகுமார் என்னோடய பேர். நீங்கள் எங்கேருந்து வரீங்க ஐயா? நான் விருந்தர் மாவட்டம் அருப்பட்டிலேருந்து வரேன். எவ்வளோ நாளாக குடியிலுக்கு வந்துட்டுருக்கீங்க ஐயா? நான் கடந்த 5 ஆண்டுகளாக வந்துட்டுருக்கேன். ஓங்காரக்குடியில் உங்களுக்கு எப்படி அறிமுகமாச்சுங்க ஐயா? எங்கள் ஊரில் இன்னொரு அன்பர் எனக்கு இதை பற்றி சொன்னார். அது பிறகு வந்து நான் ஐயாவை பார்த்து சில என்னோடய உடம்புல இந்த வியாதிகளை பற்றி சொன்னேன். அன்னதானம் பண்ண சரியாக போகுதுன்னு சொன்னார். அதை பண்ண பிறகு எனக்கு படிப்படியாக முன்னேற்றமாகி இப்போ பூர்ண குணமடைஞ்சிருக்கேன். அதனால் இப்போ ஒவ்வொரு வாரமும் நான் எங்கள் ஊரில் பெருமாள் கோயிலில் ஒரு 300 பேருக்கு அந்த அன்னதானத்தை நடத்திட்டு வரோம். ஓங்காரக்குடியில் ஆசானா முதல் முதல்ல பார்க்குறப்ப அவங்கள நீங்கள் எப்படி பார்த்தீங்க ஐயா? முதல்ல வந்து எனக்கு ரவி ஐயா தான் எனக்கு அறிமுகப்படுத்தினார். சாதாரணமாக பார்த்தேன். அப்புறம் இருக்க அவரை பற்றி அவரோட அருமைகளை நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு வேலைவாய்ப்பில் சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. எந்த ஒரு காரியத்தை அவர் நினச்சி செஞ்சாலும் வெற்றி அடையுது. ஓங்காரக்குடியில் ஆசான் நிறைய தர்மங்கள் செஞ்சுட்டு வராங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஐயா? இது பற்றி சொல்கிற அளவுக்கு எனக்கு இது இல்லை, இருந்தாலும் அது சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு அவ்வளோ. ஓங்காரக்குடியில் ஆசனை பற்றியும் ஓங்காரக்குடியில் ஆசான் சந்தித்ததுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை பற்றியும் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு அரங்க டிவி சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றி.